வெல்கம் டு ரஞ்சிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா மாம்பழத்தை வெச்சு பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா தேங்காய் துருவல் வந்து 1/2 கப் வச்சிருக்கேன். கார்ன் ஃப்ளோர் மாவு அது 1/2 கப் வச்சிருக்கேன். sugar வந்து 1/4 கப் வச்சிருக்கேன். ஏலக்காய் தூள் வந்து மேல தூவறதுக்காக. அப்புறம் வந்து saffron கொஞ்சமா வந்து முந்திரி பாதாம் இது எல்லாமே வந்து மேல தூவறதுக்காக. இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மாம்பழத்தை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கட்டி இல்லாம அரைச்சுக்கலாம். இப்போ அரைச்சு வெச்ச மாம்பழ பேஸ்டோட கார்ன்ஃப்ளோர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா sugar sugarையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அரைச்சுக்கலாம். mango பல்ப் கூட கார்ன்ஃப்ளோர் sugar ரெண்டையும் போட்டு அரைச்சு வெச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி panல இத ஊத்திடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த mango பல்பை ஊத்திக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மர்லயே வெச்சிருங்க. இது ஒரு 15 minutes வந்து நல்லா mix பண்ணலாம். mix பண்ணி நல்லா கெட்டி ஆகற வரைக்கும் கலரிட்டே இருக்கணும். கை விடாம கலரணும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து கூட்டி குறைச்சு ஒரு 15 minutes நல்லா கிளறணும். அப்பப்ப ஸ்பீட் பண்ணனும். அப்பப்ப சிம் பண்ணி கிளறணும். அடி பிடிச்சாம பாத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆச்சு. நாம வந்து ஊத்தி இது வந்து நல்லா sugar வந்து இப்ப வந்து மெல்ட் ஆகி வருது. இப்போ வந்து ஒரு இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம தேங்காய் துருவல் உள்ள போடுறோம். அது வரைக்கும் கை விடாம நல்லா கலரிட்டே இருங்க. இப்போ நல்லா அந்த மேங்கோவோட ரா ஸ்மெல் வந்து நல்லா வருது. அது பாயில் ஆகுது இல்லையா, அதனால வந்து ஸ்மெல் வந்து நல்லா வருது. இப்போ ஒரு அளவு நல்லா கெட்டி ஆயிருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் இருந்தா நம்ம தேங்காய் துருவல் உள்ள போட்டுறலாம். டேஸ்ட் நல்லா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். sugar எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த கேப்ல வந்து நம்ம வந்து முந்திரி அப்புறம் பாதாம் இது ரெண்டையும் நம்ம ஃபைனா chop பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அளவுக்கு பதம் வந்திருச்சு. அந்த அப்புறம் வந்து நம்ம தேங்காய் துருவல கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா mix பண்ணிக்கணும். இப்போ ஏலக்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கறேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி பாதாம் ரெண்டையும் நல்லா ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து எடுத்து ஊத்தி இருக்கோம் இல்லையா மேங்கோ பர்ஃபி, அது மேல கொஞ்சம் கெட்டி ஆகறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த முந்திரி பாதாம் saffron இத மூணையுமே வந்து மேல தூவிக்கணும். தூவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல பின்னாடி நெய் தடவி அதை வச்சு இப்படி நல்லா செட் பண்ணிக்கணும். நான் வந்து ஸ்மால் சைஸ் மாம்பழம் போட்டேன். கட்டிக்கு ஒரு மாம்பழம் தான் போட்டேன், அதனால எனக்கு இவ்வளவுதான் கிடைச்சது. நீங்க வந்து ஒரு பெரிய மாம்பழம் ஒரு 2-3 அப்படி போட்டீங்கன்னா நிறைய கிடைக்கும். இப்போ மேங்கோ பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. பீஸ் போட்டாச்சு. நான் உங்களுக்கு ஒன்னு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. எடுத்து டிஸ்ப்ளேல வச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க. பர்ஃபி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் பீஸ் போட்டுட்டேன். நல்லா சாஃப்டியா இருக்கு. இது வந்து ஒரு மாம்பழம் போட்டேன், அதனால எனக்கு இவ்வளவு பீஸ் கிடைச்சது. நீங்க நிறைய போட்டா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.